வணக்கம் சினி சினி மினி மினி என் ராசாவின் மனசில் இந்த படத்தை மேக்ஸிமம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க சூப்பர் ஹிட் ஃபிலிம் இருபத்தைந்து வாரங்கள் கூடிய படம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜ்கிரன் ரெட்ஸ் அண்ட் நாட் கிரியேஷன்ஸ் அப்படின்ற பேனரில் அதுக்கு முன்னாடி ராஜ்கிரண் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் ப்ரொடியூசரை வந்து அவர் நடிகர்லாம் கிடையாது ப்ரொடியூசரை வந்து படம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆக்சுவலாக வேறு நடிகர்களை கதாநாயகனை போட்டு வேறு இயக்குநர்களை போட்டு படத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார் படம் பண்ணி ராசாவே ஒன்று நம்பின்னு ஒரு படம் எண்ணப்பெத்த ராசான்னு ஒரு படம் இதெல்லாம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி படம் நல்லாவே ஓடிச்சு எனக்கு காரணம் எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர் எல்லாம் அப்படியே ஒரு பேசிக் ஆஃபீஸ் பாய் அப்படின்ற அந்த ஆஃபீஸ் பாய் லெவலில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர்லாம் இருந்து அப்படியே பழைய படங்கள்லாம் வாங்கி திரையரங்கெல்லாம் போட்டு அப்படியே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லாம் நல்லா தெரிஞ்சு பட விநியோகம்னா என்னன்னு தெரிஞ்சு எந்த தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அப்படி ஆடியன்ஸை எந்த இதை ரசிக்கிறாங்க எதை ரசிக்கல எந்த இடத்துல வெளியே போகிறாங்க எந்த இடத்துல கை வெட்டுறாங்க எந்த இடத்துல அடிக்கிறாங்க எந்த இடத்துல ஆரவாரம் பண்ணுறாங்க எந்த இடத்துல கோஷம் போடுறாங்க எந்த இடத்துல பிடிக்காமல் வந்து அப்படியே வெளியே போயிட்டு டீ சாப்பிட போகிறாங்க அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து திரையாரங்களை அவரே படங்கள்லாம் திரையிட்டு இதெல்லாம் பார்த்து இந்த பிடிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதனால தான் அந்த ரெண்டு படம் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண படம்லாம் கிட்டனது காரணம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் ராமராஜனை வச்சு அவர் ராமராஜனை வச்சு முதல்ல தான் படம் பண்ணதுனால ராமராஜன் வச்சு மறுபடியும் ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ராமராஜன் கதாநாயகன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு டைரெக்டராக யாரை போடலாம் அப்படின்னு மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சிராஜன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு டி கே போசன் சொல்லி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த இதில் யாரை போடலாம் அப்படின்போது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷுகிட்ட எல்லாம் அசிஸ்டன்ட் எல்லாம் ஒர்க் பண்ணி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார்ட்டெல்லாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு வைடு எக்ஸ்பீரியன்ஸு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்தவர் தேனி பக்கத்தில் மல்லிகாபுரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அந்த கிராமம் தான் கஸ்தூரி இப்போ செல்வராகவே நண்டு தனுஷனுடைய அப்பா அவர் தான் அந்த ஊர் அந்த ஊர்லேருந்து வந்தவரு அதனால அந்த கிராம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்படின்றதுனால அவருடைய கதையை கேட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு அப்படின்னா படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கதை வந்து கதை சொல்கிற க வந்து வர சொல்லியிருக்காரு கசூர் ராஜா வந்து ஒரு கதையை கொண்டு வந்து சொல்கிறாரு அந்த கதை வந்து ராமராஜனுக்கு ஏற்றது மாதிரி இல்லை ஏன்னா ராமராஜன் தான் கீரோ ராமராஜன் வச்சு படம் பண்ணணும் அப்படின்றதான் ராஜகிரமனுடைய பிளான் ஆனால் அந்த கதை கசூர்ராஜா சொன்ன கதை ராமராஜனுக்கு ஏற்றது மாதிரி இல்லை அப்போ இவர் சொல்கிறார் இது ராமராஜனுக்கு ஏற்றது மாதிரி இல்லையே ராமராஜனுக்கு இந்த கதை இப்படி பொருத்தமாகும் ராமராஜன் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார் அப்படின்னு வரும்போது இந்த கதைக்கு பொருத்தமான ஆள் யார் அப்படின்னு வரும்போது கசூர்ராஜா சொல்லு இந்த கதைக்கு பொருத்தமான அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் ஆப்டாக இருப்பீங்க இதில் வரக்கூடிய மாயாண்டி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் அருமையாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது எப்படின்னா இந்த வாய்ப்புன்றது எப்படி உருவாகுது பாருங்கள் ராமராஜனுக்காக வந்து இவர் கதை எதிர்பார்த்துக்கிட்டு ராமராஜனுக்கு கதை சொல்கிறதுக்காக வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அதுக்காக வந்த கஸ்தூர் ராஜா ராமராஜனுக்கு ஏற்ற கதை இல்லாமல் வேறு ஒரு கதையை சொல்ல அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக பொருத்தமாக இருக்கிறது ராஜகிரன் தான் அப்படின்ற மாதிரி ஆகி ராஜகிரன் அந்த படத்தினுடைய கதாநாயகனாகி என் ராசாவின் மனசில் சொல்லிட்டு அந்த படம் உருவாகுது அதில் மாயாண்டின்ற கதாபாத்திரத்தில் முரட்டுத்தனமான மனிதனாக ராஜகிரன் அதில் கதாநாயகனாக அறிமுகமானார் அதில் வந்து கதாநாயகி யார் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படத்தில் வந்து கதாநாயகியாக ஏற்கனவே மீனா வந்து சைல்டு ஆர்டிஸ்டாலாம் ஆக்ட் பண்ண மீனா ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி ஒரு படத்தில் வந்து கதாநாயகியாக ஏற்கனவே நடித்தாச்சு நடித்தா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதில் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸும் அப்படி இருக்கணும் அதாவது மாயாண்டி கேரக்டருக்கு ஒரு முறை பொண்ணு சோளையம்மா அப்படின்ற கிராமத்து பொண்ணு வயசு கம்மியாக இருக்கணும் அந்த பொண்ணு இவருடைய முரட்டுத்தனமான தோற்றம் இதெல்லாம் போய் பார்த்த உடனே ஒரு முரடனை பார்த்து ஒரு பொண்ணு நடுங்கும்ல அந்த மாதிரி நடுங்கணும் அந்தளவுக்கு ஒரு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு ரொம்ப வெகுளியான ஒரு பொண்ணாக இருக்கணும் இப்படி வரும்போது கிட்டத்தட்ட மீனா அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கதாநாயகி அந்த படத்தில் கமிட் பண்ணுறாங்க மீனாவினுடைய தங்கச்சியை வந்து சாரதா பிரீதா அப்படி கம்மிட் பண்ணுறாங்க நம்பிராஜன்ட்டு அந்த கிராமத்தில் பண்ணையார் மாதிரி அந்த ஊரில் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி இது நம்பிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிறாரு அதில் வந்து நம்பிராஜனுடைய மகனாக வந்து முருகேசன் அப்படின்ற கதாத்தில் சந்தார் அப்படின்ற ஒரு இளைஞன் நடிக்கிறாரு வடிவேலு அந்த படத்தில் நடிக்கிறார் அறிமுகம் வடிவேலு இதுதான் அந்த படம் என் ராசாவின் மனசில் இளையராஜா இசையமைக்கிறார் அப்போ இந்த படம் எடுக்கிறாங்க அது பிறகு சோழ பசுங்கிளியே சோழ பசுங்கிலியே இந்த பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு இதெல்லாம் இளையராஜா இது என்னன்னு சொல்லப்போனால் இந்த பாட்டை வந்து இளையராஜா முதல்ல பண்ணாமல் படம் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இளையராஜா டூரிங் த டைம் ஆஃப் ரீரிக்கார்டிங் இளையராஜா வந்து அப்படியே ஒரு குரலில் இறந்து போன மீனாவை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு ராஜகிரன் போய் அப்படியே சிதையெல்லாம் வந்து நெருப்பு வச்சு எரித்து அப்படி இப்படி அந்த சடங்குகள் இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா நிறை படம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பாட்டு அப்படி இல்லை இந்த பாட்டை வந்து லாஸ்ட்டில் வந்து இளையராஜா ரீரிக்கார்டிங் டைமில் இப்படி ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி அந்த காட்சிகளில் வந்து இளையராஜா போட்ட சாங் அது அப்படி வந்து அமைச்சு அப்படி என்றைக்கும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து அந்த பாட்டு எவ்வளோ பெரிய பங்கு சோழ பசங்கிலிய பாட்டு எவ்வளோ பெரிய காரணம் அப்போ இளையராஜான்ற ஒரு மனிதன் ஒரு இசை ஞானி அப்படின்றதுல எந்த அது உண்மையில இசை ஞானிதான் அவர் அவர் எப்படி ஜட்ஜ் பண்ணார் இந்த இடத்துல இப்படிப்பட்ட சாங்கை வந்து இப்படி போட்டு பிரேசுடன் எழுதுன பாட்டு அது வந்து இளையராஜாவே அவரே பாடி அப்படி வரும்போது அந்த சாங்கை போடும்போது அப்படியே தேட்டரே வந்து அப்படியே அழுதுருச்சே ஆடியன்ஸ் அப்படியே படம் பார்த்து பெண்கள்லாம் கேவி கேவி அழுகிற அளவுக்கு ஆயிடுச்சே ஆண்களே அழுதாங்க என்ன சொல்லப்போனால் நாலாம் படம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி ஆசைப்பட்டுட்டேன் என்னையாகுது அந்த காட்சியே என்ன சொல்லப்போனால் கசூர் ராஜா வந்து அந்த கிராமத்தில் இருந்து வந்து அப்படி இருந்த வயது எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஆக்சுவலாக பார்த்தா என்ன சொல்ல போனால் பொறுத்தமே இல்லாமல் விசுகிட்ட அசோசண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு விசுகிட்ட ஒர்க் பண்ணி நிச்சயமாக வந்து இவருடைய பாணின்றது வேறு விசுனுடைய பாணி வேறு கிட்டத்தட்ட இருந்தாலும் டெக்னிக்கல் விஷயங்கள் வேணா விசிட்டு வந்து கூட மாட்டேன் இருந்து அப்படியே பக்கத்தில் இருந்து கற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு மேட்டாக இருக்கு இல்லையா அதில் உண்மையாகவே என் ராசாவின் மனசுல படத்தில் கசூராஜா வந்து என்ன அருமையான மேக்கிங் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனது எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை அந்த கதாபாத்திரம் வந்து சும்மா சாதாரணமாக அந்த மாயாண்டி கதாபாத்திரம் அப்படியே ஒரு இடத்துல அந்த எலும்பெல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்ற ரசீன் இருக்குது எந்த படத்துலையாவது நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துருக்கோமா அதுக்கு என்ன வரவேற்பு என்ன கைதட்டல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் அந்த கதாபாத்திரமாகவே மாயாண்டி கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட கிராமத்தில் சாதாரணமாக ஒரு மனைவி சந்தர்ப்ப சூழ்நிலை மனைவி இறந்தாச்சு இறந்து போன பிறகு அந்த கணவன் வந்து உயிரே வச்சுருந்து அன்பு பாசத்தை வந்து மனைவி மேலே கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புருஷன் வந்து எப்படியெல்லாம் நடந்திருப்பான் எப்படி நடப்பான் மனைவி மேலே உயிரே வச்சுருந்த ஒரு கணவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே ராஜகிரன் கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தார் அதுபோல் ராஜகிரனுடைய அந்த மதுரை ஸ்லாங் மதுரையில் கிராமப்பகுதியில் அந்த பகுதியில் மதுரை ராமநாதபுரம் இந்த ஏரியாவில் வந்து அப்படியே கிராமப்பகுதியில் வந்து அந்த ஸ்லாங் எப்படி இருக்குமோ அந்த உச்சரிப்பு அப்படியே கிராமப்பகுதியில் எப்படி உச்சரிப்பாங்களோ அந்த பேட்டனில் எந்த தமிழ் படத்துலையுமே அதுக்கு முன்னாடி யாருமே அப்படி பேசுனதே கிடையாது அந்தளவுக்கு கசூர் வந்து அருமையாக ஹேண்டில் பண்ணி நூறு சதவீதம் அந்த மாயண்டி கதாபாத்திரத்தை வந்து அப்படியே உயிரூட்டி மக்கள் மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு கொண்டு வந்து அதேமாதிரி அந்த சோழையம்மா கதாபாத்திரத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம வந்து என் ராசாவின் மனசில் படத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல இதுக்கு வந்து பெரிய உதாரணம்லாம் ஒன்று வேண்டியதில்லை அப்போ வந்து ஜெமினி சினிமா பத்திரிகை வந்து சோமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அது தினத்தந்தி தினத்தரண்ட் ஒர்க் பண்ணுவார் அவர் தான் அந்த பத்திரிகை ஜெமினி சினிமா பத்திரிகை ஆசிரியர் அவர்கிட்ட அப்படியே ஒரு நாள் போய் அவர் ஆஃபீஸில் போகும்போது அப்படியே ஆஃபீஸில் வந்து பல நேரங்கள் பேசிகிட்டு இருப்பேன் ஜிஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆஃபீஸு அங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ அப்போ ஒரு படத்தை பற்றி பேச்சு வந்துச்சு அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் சுரா ஒரு விஷயம் என் கணிப்பு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு எனக்கு வேறு எந்த படத்தையும் பார்க்கணும்னே தோணலை வேறு எந்த படம் பார்த்தாலும் என் மனசில் என் ராசாவின் மனசில் படம் இருக்குல்ல அந்த படம் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த படத்துக்கூட இன்னொரு படம் போய் சேராது உட்காராது என் ராசாவின் மனசில் தான் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு என் மனசில் என் ராசாவின் மனசில் படம் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்திரிகைனுடைய ஆசிரியர் சொன்னது யோசித்து பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அந்த படம் போய் அவர் மனசில் போய் அப்படியே உயிர்ப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நான் படம் பார்த்தேன் படம் பார்த்த பிறகு கூட எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ வருடங்கள் எல்லாம் தாண்டின பிறகு கூட அப்படியே அந்த படத்தினுடைய காட்சிகள் அந்த படத்தினுடைய நடிகர் நடிகர்களுடைய பர்ஃபாமன்ஸு அந்த படத்தினுடைய அப்படியே திரைக்கதை அதெல்லாம் உரையாடல்கள் பாடல் காட்சிகள் பாடல் காட்சிகள் பிக்சரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதம் ஸ்டோரி டெல்லிங் எல்லா விஷயத்துலையுமே மிகப்பெரிய டெப்த்து என்ற ஆசாவின் மனசில் அப்போ வந்து அதுக்கு பின்னாடி இப்போ இன்றைக்கி ராஜகிரண் வந்து அப்படியே இப்போ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ படங்களில் கதாநாயகனாகி அதுக்குப் பின்னாடி ஒரு டைரக்டராக ஆகிட்டார் படமெல்லாம் டைரக்ட் பண்ணி கதாநாயகனாக எவ்வளோ படங்கள் நடிச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையோடையும் சேர்ந்து அப்படியே வந்து இன்றைக்கி கொம்பன் மஞ்சப்பை அப்படின்ற படங்கள்லாம் ஆக்ட் பண்ணி அப்படியே வரும்போது இன்னும் சொல்லுவாங்க விருமனில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் கூடயும் மிக்ஸ் ஆகி அவருடைய கலைப்பயணம் ட்ராவல் ஆகி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அப்போ யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ராஜகரன் இத்தனை ஆண்டுகளாக க வந்து கலைப்பயணத்தில் வெற்றி பெற்று அப்படியே இன்றைக்கும் மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகி அவருடைய கலைப்பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இதில் பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து சிறிதும் எதிர்பாராமல் அவர் கதாநாயகனானது என் ராசாவின் மனசில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மாதிரி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட உயர்வெல்லாம் உண்டாகலாம் அதாவது நீங்களே நினைக்காமலே கூட சிறிதும் எதிர்பாராமல் கூட உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்கிறோம்ல எப்படி ராஜகிரண் வாழ்க்கையில் உண்டாச்சோ அதே மாதிரி திருப்புமுனை முனை டேனிங் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகலாம்